Hi friends, welcome to CNR English Academy. In this video, UGTRB exam hardly 60 days. And naalaki pathingana important day adhaadu online application registration vandu start aagudhu so oru oru naalume vandu pathingana mukkiyamaana naal da exam varaikkum and naalaki neenga register pannumbodhu romba oru awareness oda andha registration pannunga அதில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் வந்தது அப்படின்னு சொன்னால் நம்ம எடிட் ஆப்ஷனுக்கெல்லாம் யோசிச்சுட்ருக்கணும் அண்ட் அந்த இருக்கிற டைம் ரொம்ப டீடியஸாக போகும். எதுக்கு இதை முதலே சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சே நிறைய மிஸ்டேக்ஸ் வந்து பண்ணிவிடுவோம். முதல்ல வந்து செல்ஃபாக ரெஜிஸ்டர் பண்ணுறத வந்து மேக்ஸிமம் தவிர்த்துடுங்க, அது பெட்டர் ஆப்ஷன். நீங்கள் வந்து டிடிபி சென்டர்ஸில் அந்த மாதிரி நல்ல ஒரு தெரிஞ்ச இடத்துல வந்து பண்ணுறது பெட்டர். ஒரு சில பேருக்கு வந்து செல்லுலேயே வந்து ரெஜிஸ்டர் பண்ணும்போது நிறைய ப்ராப்ளம் ஆகிடுது, ரெஜிஸ்டர் பண்ணலை அப்படின்னு வந்துடுது, மறுபடியும் வந்து பண்ணும்போது ப்ராப்ளமாக இருக்கும். அண்ட் அதே மாதிரி என்ன கேட்டிருக்காங்க, எந்த இன்ஃபர்மேஷன் கேட்டிருக்காங்களோ அதை ஒரு முறைக்கு ரெண்டு முறை நல்லா படிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த இன்ஃபர்மேஷனை கொடுங்க. நிறைய டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க, உங்களோட மேக்ஸிமம் டவுட்ஸை வந்து கிளாரிஃபை பண்ணிட்டு தான் இருக்கும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா அந்த பர்சன்டேஜில் வரக்கூடிய டவுட்ஸ், எப்படி வந்து பர்சன்டேஜ் ஆட் பண்ணணும், எப்படி வந்து பர்சன்டேஜ் வந்து போடணும் அப்படின்னு சொல்லி, அண்டு கன்சாலிடேட் வாங்கணுமான்னு கேட்குறீங்க. கம்பல்சரி கன்சாலிடேட்டு வாங்கியிருக்கணும். அண்ட் அதே மாதிரி நாளைக்கு 404 எரர் வர்ற அளவுக்கு ஃபஸ்ட்டு நிறைய பேர் வந்து பண்ணுவாங்க, கொஞ்சம் நிதானமாக வந்து டைம் எடுத்துகிட்டு பண்ணுங்கள். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நாளையிலேருந்தே உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் தொடங்குது. ஸோ கொஞ்சம் டைம் எடுத்து கூட பண்ணலாம். எல்லோரும் ஒரே சமயத்தில் பண்ணும்போது எரர் வர்றதுக்கு நிறைய காரணமாக இருக்கும். கொஞ்சம் ஒரு ரெண்டு நாள் விட்டு கூட பண்ணலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. அது ஒரு இன்ஃபர்மேஷன். அண்டு கம்மிங் டு த பாயிண்ட் ஆஃப் 60 days, ஆக்சுவலாக இந்த டாப்பிக்கே பார்த்தீங்கன்னா ஒன்லி 60 days டு கோ, அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். எல்லாருமே வந்து ஏறக்குறைய வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு நினைக்கிறேன். எல்லா மேஜர்லேருந்துமே வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி அண்டு சைட் பை சைடு நீங்கள் அதையுமே படிச்சிட்ருப்பீங்க அப்படின்னு தெரியும். அதில் கேட்குற ஒரு சில டவுட்ஸு 6th to 10th வரைக்குமான்னு கேட்குறீங்க, கண்டிப்பாக. 8 வீடியோஸில் இருக்கக்கூடிய தமிழ் பார்ட்டெல்லாம் படிக்கலாமான்னு கேட்குறீங்க, கண்டிப்பாக படிக்கலாம். ஏன்னா எஸ்இஆர்டி புக்கு தான் கிளியராகவே கொடுத்துருப்போம். 6th to 10th வரைக்கும் இருக்கக்கூடிய வீடியோஸில் பார்த்தீங்கன்னா 8 வீடியோஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு தமிழுக்கு, அதுவும் பர்டிகுலராக இந்த எலிஜிபிலிட்டி எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம் தாராளமாக. அண்ட் இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளாரிட்டி லேக் ஆகுது. போயம்னு எடுத்துக்கிட்டால் என்ன படிக்கணும், ஜேர்னர் வைஸ் என்ன படிக்கணும்னு சொல்லி ஆல்ரெடி நம்ம நிறைய வீடியோஸில் அதை பற்றி சொல்லியிருக்கேன். ஆத்தர்ஸ் இன்ஃபோ படிக்கணுமான்னு கேட்குறீங்க, கண்டிப்பாக ஆத்தர்ஸ் இன்ஃபோ படிக்கணும். அதே மாதிரி ஒரு போயம்னா அதோட ஒரிஜினல் லைன்ஸ் படிக்கணுமான்னு கேட்குறீங்க, கண்டிப்பாக படிக்கணும். அண்டு ஃபஸ்ட் லைன் அண்ட் லாஸ்ட் லைன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அண்ட் அதே மாதிரி போயமில் வந்து எப்படி க்வெஸ்சன்ஸ் இருக்கும்னு சொல்லும்போது நான் நிறைய சொல்லியிருப்பேன். லைன்ஸ் கொடுத்துட்டு கேட்பாங்க இல்லைங்களா, அதுக்கு நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னா போயமோட ஃபஸ்ட் லைன் அண்ட் லாஸ்ட் லைன் அப்படி தான் வந்து இது எந்த போயம்லேருந்து எடுத்தது அப்படின்னு கேட்பாங்க. நடுவில் ஒரு சில வேர்ட்ஸ்லாம் கேட்சியாக ஏதாவது நீங்கள் பார்க்க நேர்ந்தால் அந்த லைனை பார்த்து வச்சுக்கோங்க. அண்டு ஃபஸ்ட் லைன் அண்ட் லாஸ்ட் லைன் வந்து பார்த்திங்கன்னா மஸ்ட்டு, அப்படி தான் வந்து எடுப்பாங்க. அண்டு நிறைய எக்ஸாம்ஸில் அப்படி தான் எடுத்திருக்காங்க ஆல்ரெடி, அதை வச்சு தான் சொல்கிறேன். அது எப்போ பப்ளிஷ் பண்ணாங்க, யாருக்கு டெடிக்கேட் பண்ணாங்க, பப்ளிஷ் பண்ண டேட் எது, சில சமயம் பார்த்தீங்கன்னா ரிட்டன் டேட்டுக்கும் பப்ளிஷ் பண்ண டேட்டுக்கும் வேரி ஆகும், அதை பாருங்கள். டெடிக்கேட் பண்ணது யாருக்கு, ஒருவேளை அந்த கண்டென்ட்டு வேறு ஒரு தழுவலேருந்து எடுத்திருந்தாங்கன்னா அதோட பெயர் என்ன, இதெல்லாம் தான் நம்ம வந்து போயமில் பார்க்க வேண்டியது. அண்டு கம்ப்ளீட்டாக அதோட ரைம் ஸ்கீம் பாருங்கள், போயட்டிக்கல் டிவைஸு பாருங்கள், டிவைஸோட டெஃபினிஷன் பாருங்கள். இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸும் உங்களுக்கு வந்து போயமில் கவர் ஆகும். அண்டு அஃப்கோர்ஸ் ஆத்தரோட பர்த்து அண்டு டெத்து அண்ட் அவர் இம்பார்ட்டண்ட் அல்மா மேட்டர் அண்ட் தென் இம்பார்ட்டண்ட் புக்ஸு அந்த மாதிரி கேட்பாங்க. அண்ட் அதே மாதிரி ஒரு பிளேன்னு பார்க்கும்போது கேரக்டர்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, ப்ரோட்டகானிஸ்ட் அண்ட் ஆன்டகானிஸ்ட் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதையும் தாண்டி ரொம்ப முக்கியமான கதாபாத்திரங்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, அது மாதிரி தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இப்போ டெம்பஸ்டில் பார்த்தீங்கன்னா கன்சலோ சொல்லலாம் இல்லையா, எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான ஒரு கேரக்டர், அதாவது ப்ரோட்டகானிஸ்ட்டுக்கும் ஆன்டகானிஸ்ட்டுக்கும் மீறி அந்த மாதிரி இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறவங்க. ஒரு சில ஃப்ரேசஸ் மேக்பத்தில் இருக்கக்கூடிய ஃப்ரேசஸ்லாம் நல்லா பார்த்துக்கோங்க, ஆல்ரெடி திருப்பி திருப்பி கேட்டிருக்கக்கூடிய ஃப்ரேசஸ்லாம் அதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டு. ஷேக்ஸ்பியர்னு வரும்பொழுது நீங்கள் அந்த மாதிரி பார்க்க வேண்டியிருக்கும். அண்ட் அஃப்கோர்ஸ் எஸ்ஏஸ் பார்த்தீங்கன்னா எதுக்காக அது எழுதுனாங்க, குறிப்பிட்டு இந்த மாதிரி கண்டென்ட்டை வந்து எதுக்காக எழுதப்பட்டது அப்படின்ற இன்ஃபோஸ் கண்டிப்பாக இருக்கும். ஃபிக்ஷன் அண்டு ஷார்ட் ஸ்டோரிஸ் அண்ட் அதே மாதிரி எத்தனை ஆக்ட் இருக்குது, எத்தனை சீன் இருக்குது, ஃபஸ்ட்டு ஆக்டில் இம்பார்ட்டண்ட்டாக எது நடந்திருக்குது, எந்த சீனில் இம்பார்ட்டன்ஸ் ஏதாவது நடந்திருக்குது அப்படின்ற மாதிரி இன்ஃபோஸ் அதெல்லாமே நீங்கள் பார்க்க வேண்டியிருக்கோம்.
அண்ட் இன்னொரு முக்கியமான டவுட் என்னென்னா, டீட்டெயில்டு அண்டு நான் டீட்டெயில்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னு கேட்குறீங்க. நான் டீட்டெயில்டில் வந்து லைன் பை லைன் வந்து பார்க்க வேண்டியிருக்காது. அஃப்கோர்ஸ் இஃப் இட் இஸ் ஒரு ட்ராமாவாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதில் போய் நான் டீட்டெயிலில் போயிட்டு நம்ம லைன் டு லைன் பார்க்க வேண்டியிருக்காது. ஆனால் டீட்டெயில்டில் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து க்வெஸ்சன்ஸ் கேட்குறாங்களோ அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸு நான் டீட்டெயில்லையும் இருக்குது. அதே நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். க்வெஸ்சன் பேப்பர்ஸ் வந்து எப்படி இருக்கும், ரொம்ப டஃப்பாக இருக்குமா இல்லை ரொம்ப ஈஸியாக இருக்குமா அப்படின்லாம் கேட்குறீங்க. கண்டிப்பாக ஒரு க்வெஸ்சன் பேப்பரில் டஃபஸ்ட்டு பார்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10% கண்டிப்பாக இருக்கலாம். அது நம்ம நல்லா படிக்கிறோமா இல்லையா அப்படின்ற நம்மளோட ப்ரிப்பரேஷனை பொறுத்து இருக்குது. அதே மாதிரி ஓவராலாக டஃப்பாக இருக்கிற விஷயமும் இருக்குது, அதையும் மறுக்க முடியாது. ஸோ நான் சொன்ன முன்னாடி இம்பார்ட்டண்ட்டாக இந்த மாதிரி இன்ஃபோஸ் எல்லாமே நம்ம கவர் பண்ணியிருக்கோமா அப்படின்ற உங்களோட செக்லிஸ்ட்டில் இருக்கட்டும், எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் கவர் பண்ணியிருக்கோமா அப்படின்னு சொல்லி எந்த யூனிட்டுமே வந்து மிஸ் பண்ணாதீங்க. இத்தனை மட்டும் படித்தா போதும் அப்படின்னு நினைக்காதீங்க. கிவ் இம்பார்ட்டன்ஸ் டு ஆல் த யூனிட்ஸ், ஈக்குவலாக எல்லா யூனிட்ஸ்க்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அடுத்து வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஏஜ் ஆஃப் சார்ஜர் கொடுத்துருந்தோம், இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸு. அதே மாதிரி ஏஜ் ஆஃப் ஷேக்ஸ்பியர் வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம், அண்ட் அதுக்கு லேட் ஆகுது. நிறைய பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்து ஃபுல்லாகவே இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிற எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் கவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த வீடியோ க்ரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோ உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் வழக்கம் போல் உங்களோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப் டு திஸ் ஐ கன்க்ளூட். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.